பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். நாம் இந்த நாட்களில் கிருபையை பற்றி தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம்னா, வேதத்தில் முதலாவதாக கிருபை எங்கே வந்தது, அந்த கிருபை நோவாவின் பெயருக்குள் எப்படி ஒளிந்திருந்தது என்று விளக்கமாக பார்த்தோம். இன்றைக்கி எதை பார்க்க போகிறோன்னா, நிச்சயமான கிருபை பற்றி நாம் இன்று தியானிக்க போகிறோம். அதை தாவீதின் வாழ்விலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான் என்றும், வாசிப்பதில் தேறியவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரியசமத்தன் சௌந்தரிய உள்ளவள் என்றும், புத்திமான் மகாதந்திரவாதி தீர்க்கதரிசி ஆயுததாரி என்றும், என்னுடைய தாசன் என்றும், தாவீது என்னும் ஒரே மேய்ப்பன், தாவீது ஒரு ஊழியக்காரன், ஆராதனை வீரன், சங்கீதக்காரன், மூன்று முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டவன், உத்தம இருதயத்தை உடையவன், ஒரு சௌரியவான், சகல தேசத்திலும் கீர்த்தி பெற்றவன், எல்லா ஜாதிகளுக்கும் தலைவன், 10,000 பேருக்கு சமமானவன், சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் கொன்றவன், கர்த்தரிடத்தில் விசாரித்தவன், கர்த்தரையே ஆராதித்தவன், கர்த்தருக்கு கொடுத்தவன், கர்த்தருக்கு பயந்திருந்தவன், கர்த்தரில் பலப்பட்டவன், ராஜாவும் ஆசாரியனுமாக இருந்தவன் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம மறந்துடுறோம், என்ன அப்படின்னா, தாவீது தேவனிடத்தில் நிச்சயமான கிருபையை பெற்றுக்கொண்டவனாக இருந்தான். ஏசையா 55:3 அப்போஸ்தலர் 13:34 வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன். தாவீது சகல தேசத்திலும் கீர்த்தி பெற்றவனாக இருந்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் கிருபையை பெற்றவனாக இருந்தான் என்று நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிருபை தான் எல்லாத்தையும் தாங்கும். இன்று என்ன தியானிக்கிறோம்னா, நிச்சயமான கிருபை அப்படிங்கிறத தியானித்து வருகிறோம். நிச்சயமான அப்படின்னா, நிச்சயம்னா என்னென்னா, உறுதி, திட்டவட்டம், திண்ணம், அஷூரன்ஸ். மற்றவர்களுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைக்கும், அதுதான் நிச்சயம், அதுதான் நிச்சயமான கிருபை. சவுலுக்கு ராஜபதவி கிடைத்தது, ஆனால் அவனுக்கு நிலை நிற்கவில்லை. தாவீதுக்கு ராஜபதவி கிடைத்தது, அது அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் தொடர்ந்து தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நின்று கொண்டு இருக்கிறது. இயேசுவானவரே எங்கிருந்து வராரு? தாவீதின் கோத்திரத்திலிருந்து, யூதா கோத்திரத்திலிருந்து ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறதுன்னு பார்க்குறோம். தாவீதுக்கு கிருபையை தொடர்ந்து கொடுத்தவர் சவுலுக்கு தொடர்ந்து கொடுக்கல பாருங்க, அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமாக தாவீதுக்கு என்ன சொல்றார்னா, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அதாவது தாவீதுக்கு முன்பாக இருந்த சவுலிடத்திலிருந்து கிருபையை விலக்கிட்டார், ஆனால் தாவீதிட்ட கிருபையை விலக்கலை. ஏன்னா தாவீது பெற்றுக்கொண்ட கிருபை நிச்சயமான கிருபை. நிச்சயமான கிருபை இக்கட்டு நேரத்திலே நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும். ஆனால் சவுலுக்கு அப்படி உதவி செய்யலை. ஒரு முறை முதலாவதாக பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வராங்க. அப்போ சவுல் தேவனிடத்தில் உத்தரவு கேட்குறாரு. எப்படின்னா, 1 Samuel 14:37 அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரேவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாம் முறை 1 Samuel 28:5-6 பார்க்கும்போது, சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. 6 என்ன சொல்லுதுன்னா, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது, ஊரிமீனிலாவது, தீர்க்க தரிசனங்களிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இக்கட்டான நேரத்திலே தேவன் கிருபையை அவனுக்கு அளிக்கவில்லை, ஏற்கனவே கிருபையை அவனிடமிருந்து எடுத்து விட்டார். அதான் நிச்சயமான கிருபை அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தாவீதுக்கு கிருபை தொடர்ந்து கிடைத்து கொண்டிருந்தது. 1 Samuel 30:8 அந்த 30 தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா, தாவீது சிக்லாக்குக்கு வரும்பொழுது அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது தாவீது தேவன்ட விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறாரு? தாவீது ஒரு யுத்த வீரன் தான், அவன் போனால் ஜெயிச்சிடலாம், ஆனால் தன்னுடைய திறமையை நம்பாமல், தன்னுடைய பட்டயத்தை நம்பாமல் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறான், வார்த்தையை கேட்குறான், வார்த்தையை விசாரிக்கிறான். 1 Samuel 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து
பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பாருங்க, ஆண்டவர் தாவி இது கேட்டவுடனே பதில் சொல்றார். பாருங்க, மறுமுறையும் ஒன்று நாளாகமும் 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பெலிசியர் தாவீதுக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கியிருக்காங்க. அப்பையும் பாருங்கள், தன்னுடைய பலத்தை தன்னுடைய படையை நம்பாமல் தேவனையே நம்பி தேவனிடத்தில் வார்த்தையை கேட்குறான். அப்போ 14:10 என்ன சொல்கிறதுன்னா, பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். பாருங்க, கேட்டவுடனே பதில் கிடைக்குது. ஏன் கேட்டவுடனே பதில் கிடைக்குது அப்படின்னா, நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொண்டவன் தாவீது. போறான், ஜெயிக்கிறான், மறுபடியும் சண்டைக்கு வந்திருக்காங்க, மறுபடியும் தேவன்கிட்ட போய் விசாரிக்கிறான். 1 Samuel 14:14-15 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்பட்டு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பா என்றார். பாருங்க, முதலாவதாக நீ போ, நீ ஜெயிப்பன்னாரு. இப்ப நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொண்ட தாவீதுக்கு என்ன சொல்றாரு, நான் போவேன், நான் ஜெயிச்சு உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். அதாங்க நிச்சயமான கிருபை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னா, நிச்சயமான கிருபைகளை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, சவுலுக்கு தன்னுடைய ராஜ்ய பதவியை பத்தி ஒரு நம்பிக்கை இல்லை, அது நமக்கு தொடரும், நம்முடைய வம்சாவளிக்கு தொடரும்னு ஒரு நம்பிக்கை இல்லை. 1 Samuel 24:20 என்ன சொல்கிறான், சவுல் தாவீதை பார்த்து, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். பாருங்கள், அவனுக்கே தெரியுது. ஏன்னா அவனுக்கு கிருபை இல்லை, தாவீதுக்கு கிருபை இருக்குது. அப்போ கிருபை வேணும்னா தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தாவீது எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவனாகவே இருந்தான். இந்த நிச்சயமில்லாத உலகத்திலே நாம் நிச்சயமான கிருபையை பெற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனிடத்தில் வாழ்க்கையை பெற்றவர்களாக இருப்போம், தேவனிடத்தில் வாழ்க்கையை பெற்றவர்களாக இருப்போம். நிச்சயமான கிருபைனா அவர் கொடுத்துட்டு திரும்ப வாங்க மாட்டார். இப்போ யோபு புத்தகத்தில் பார்க்குறோம் இல்லையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரோடு எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்கிறார் இல்லையா. ஆனால் அப்படி கிடையாது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் நிச்சயமான கிருபை. கிருபைக்கு முடிவே கிடையாது, ஆனால் கிருபையின் காலத்திற்கு முடிவு உண்டு. நிச்சயம் என்றால் கன்ஃபார்ம், இது நடக்கும் அப்படிங்கிறார். பாருங்க, ஆதியாகம் புஸ்தகம் 17:19 தேவன் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குழந்தையை பெறுவாள் அப்படிங்கிறார். பாருங்க, அதாங்க நிச்சயமான கிருபை. இசாக்கு குறித்து பெலிஸ்திய ராஜா அபிமெலேக் என்ன சொல்றான், ஆதியாகமும் 26:28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதாங்க நிச்சயமான கிருபை. யோசேப்பு 50:24 என்ன சொல்றாருன்னா, அவர் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது யோசேப்பு தன் சகோதரர்கள் நோக்கி என்ன சொல்றாருன்னா, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அதுதான் நிச்சயமான கிருபை. எஸ்தர் 6:13 ஆமானுடைய மனைவி சிரேஸ் என்ன சொல்கிறான்னா, ஆமானை பார்த்து, மொர்தகாய்க்கு முன் நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். நீங்கள் யூதகுலமானால், கேட்கிற நீங்கள் ஆவிக்குரிய யூதர்களானால், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களானால், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது அதிக நிச்சயம். அதுதான் நிச்சயமான கிருபை. நிச்சயமான கிருபையை காலைதோறும் வேண்டிக் கொள்ளுங்கள், காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. நமக்கு நிச்சயமான கிருபைகள் இருக்கிறதா இல்லையா என்று தீர்க்கதரிசியின் மூலம் நமக்கு விளங்கும். சபையில் ஒவ்வொரு வருஷமும் மாதந்தோறும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, அது நமக்கு நிறைவேறுதா நிறைவேறலையான்னு அதிலிருந்தே நமக்கு கிருபைகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். பாருங்கள்,
ஆபகுக்கு 2-3 என்ன சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாத, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. உங்களை நோக்கி உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாய் வந்து கொண்டிருக்கிறது, அது தாமதிப்பதில்லை. நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். கடைசியாக பவுல் கூட என்ன சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 9:26 நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கிருபைகளை பெற்றவன், நிச்சயமான கிருபைகளை பெற்றவன் அப்படின்னு விசுவாசித்திருக்கிறார். நாம் நிச்சயமான கிருபைகளை பெற்றிருக்கும் போது நிச்சயமாய் அந்த வரவேண்டிய ஜாப் நமக்கு வரும், வரவேண்டிய ப்ரமோஷன் நமக்கு வரும், வரவேண்டிய தரிசனங்கள் நமக்கு வரும், வரவேண்டிய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படும், வரவேண்டிய நல்ல வரன் வந்து சேரும், வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும். கர்த்தர் தாமே உங்களை நிச்சயமான கிருபைகளுடன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.